வணக்கம் நேர்களே, இது மாநாடு சுரேஷ். மகாலய பரணி, மகாலய பரணிங்கிறது மகாலய பக்ஷம், அதாவது புரட்டாசி மாதம் தேய்கிரையில், அதாவது அப்படின்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து அமாவாசை வரைக்கும் வெளிப்பட்ட 15 நாட்களில் வர நாளை வந்து மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து மகாலய பரணி அப்படின்னு சொல்கிறோம்னா பரணி நட்சத்திரம், அதில் வர இடிப்பட்ட காலத்தில் வரல, பரணி நட்சத்திரம் எந்த நாளில் வருதோ அந்த நாளை வந்து மகாலய பரணி அப்படின்னு சொல்லுவோம். மகாலய பரணின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நாள் சிறப்பாக சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பரணி வந்து யமன் பரணி நட்சத்திரத்துக்கு அதிதேவதையா வந்து யமன் தேவன் யமராஜர் தர்மராஜர்ல அவர் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த மகாலய பரணியில் நம்ம தர்ப்பணம் எழுந்த தர்ப்பணம் கொடுத்தோம்னா, எழுந்த தர்ப்பணம் கொடுத்தோம்னா அந்த தர்ப்பணம் வந்து யமராஜிலிருந்து டைரக்டாக முன்னோர்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து இந்த மகாலய பரணி ரொம்ப சிறப்பித்து சொல்கிறது. அதாவது தை அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாக சொல்கிறது வந்து இந்த மகாலய பக்ஷ நாட்கள். மகாலய பக்ஷ நாட்களில் வந்து மகாலய பரணிங்கிறது யம தர்மராஜனோட நட்சத்திரத்தில் பேஸ் பண்ணி வர்றதுனால இந்த நான்கு சீக்கிரம் நம்ம தர்ப்பணம் மற்ற முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா நம்ம செய்கிறா இருந்தாலும் வந்து ரொம்ப உகந்த நாள், முன்னோர்களும் ரொம்ப எளிதாக கிடைக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் நிறையா இருக்கும். ஏன்னா அந்த 15 நாட்களில் வந்து நம் முன்னோர்கள் நம் கூடவே தங்கியிருக்கிறார், தான் வாழ்ந்த இடத்திலே தங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த நாட்களில் நம்ம பண்ணோம்னா நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை நம்ம எளிதாக பெறலாம். அதனால் அந்த ஆசீர்வாதத்தை பெறதுனால நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா, சப்போஸ் அந்த நம்மளுக்கு ஜாதி தடைகள் ஏதாவது இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது வகையில் ஒரு பிரச்சனைகள், யாராவது நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போனால் யாராவது தடைகள் பண்ணுவாங்க, இல்லை தடைகள் இல்லாமலே நம்மளுக்கு வந்து புரியுதா, அதாவது நம்ம பண்ணுறப்போ ஒரு பிரேக்கெல்லாம் வருது, இல்லை பணதாசம் வருது, ஏதாவது விஷயம் வருது, பணம் காசு இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளோடு இருந்தோம்னா இந்த முன்னோர்களோட வழிபாட்டை நம்ம சில கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து விடுபட்டு ஒரு முன்னோர்களோட ஆசீர்வாதம் நம்ம விட்டோம்னா அது எந்த, அதாவது அப்படின்னா நம்ம சுய ஜாதகத்திலேயே நம்மளுக்கு ஜாதக பணம் ரொம்ப குறைவாக இருந்தால் முன்னோர்களோட ஆசை நம்மளுக்கு இருந்ததுன்னா எல்லா தடைகளையும் தாண்டி நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளையாட்டு. ஏன்னா முன்னோர்களை நம்ம முயற்சி படுத்தினாதான் வந்து நம்ம வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தாண்டி போக முடியும். ஏன்னா நம்ம வந்து காவல் தெய்வம், அதாவது அப்படின்னா நம்ம குடும்பத்தோட குலதெய்வமாக ஒரு தெய்வத்தை வச்சு கும்பிடுவோம். ஏன்னா நம்ம முன்னோர்களோட ஒருத்தர் தான் அந்த குலதெய்வமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சப்போஸ் நம்ம வந்து உயிர் போகிற சூழ்நிலையில் வந்து யம தர்மராஜா உயிரெடுக்க வந்து யம தர்மர்களை அனுப்புவாங்க, அனுப்புகிறப்போ வந்து அந்த குலத்தோட தேவதை யாரோ அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவர் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த இன்னாரோட இதை வந்து உயிரிழப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை கருத்து. சரி ஓகே, பஸ் மகாபரணி நாளில் தர்ப்பணம் செய்கிறதெல்லாம் தர்ப்பணம் செய்யுது, அதான் தர்ப்பணம் செய்யறதுன்னா ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன். அதாவது தர்ப்பணம் செய்கிறதுன்றது வந்து திதி தெரிஞ்சவங்க கரெக்டாக அந்த திதியை அந்த நாள் என்ன திதியோ அந்த எந்த நாளில் எந்த திதியோ இருக்கோ அந்த திதியை பார்த்து பண்ணலாம். சப்போஸ் தெரியாதவங்க இல்லைன்னா செய்ய வேண்டிய கூட இல்லாதவங்க வந்து தெரியாதவங்க அந்த நாளில் பண்ணலாம், அந்த அந்த 15 நாளில் எந்த நாளில் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பிரச்சனை இல்லை. இந்த மாலை பண்ணி ஸ்பெஷல் அந்த நாளில் பண்ணோம்னா ரொம்ப சிறப்பானது. இன்னொன்று வந்து சப்போஸ் வந்து பண்ண வேண்டிய ஒரு ஆள் இல்லை, இல்லை பண்ண வேண்டிய ஆளுகள் இல்லை, இல்லை வந்து நம்ம வந்து தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு ஆளுக்கு பண்ணுறோம், அந்த தேர்ட் பார்ட்டிக்கு பண்ணணுங்கிறப்போ வந்து உங்களோட அப்பா உயிரோடு இல்லாத பட்சத்தில் நீங்கள் பண்ணலாம். அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து திதி எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து திரும்பி பண்ணுறாங்க அப்படி பண்ணலாம், அதனால நாளும் பண்ணலாம். இல்லை சப்போஸ் வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை, திரும்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்துருந்ததுன்னா நீங்கள் வந்து அதற்கான அந்த வாழைக்காய் இல்லை பழங்கள் பல காய்கறி வகைகள் இதெல்லாம் வந்து ஒரு லட்சணையோட வச்சு ஒருத்தட்ட கொடுத்து இந்த மாதிரி திரும்பி பண்ணிட்டீங்க சொல்லி திரும்பி பண்ணுறவங்க கூட பண்ண சொல்லலாம். இல்லை இதே மாரி அவங்க அப்பா கோயிலோட பண்ணாங்கன்னா நீங்கள் பசுக்களுக்கு, அதாவது அப்படின்னா கோமாதா பசுவுக்கு வந்து நீங்கள் வந்து அதிகீரை பல வகைகள் இதெல்லாம் கொடுத்து கூட நீங்கள் வந்து அதை வணங்கிட்டீங்கன்னா மூதாதையர்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. சரி, இதை வந்து நீங்கள் பண்ண வேண்டியதோ நீர்நிலைகள், நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட கோயில்கள்லையோ இல்லை கடல் ஏதாவது நீர்நிலைகளில் இருந்து பண்ணலாம். அப்படி பண்ண முடியாத விஷயத்தில்
வீட்லயே இருந்து பண்ணணும்னா வீட்டுல யாராவது கோயில யாராவது வச்சு கூட நீங்க பண்ணலாம். சரி ஓகே பஸ், இந்த மாலைய பண்ணிட்டுனால முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஈவகடங்களை சரியா செய்யுது, வாழ்க்கையில எல்லா உலகமும் பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் அண்ணாவனை பிரார்த்திக்கிறேன். சரி ஓகே பஸ், நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன்.